இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் யூடியூப் சேனல். இந்த சேனலின் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை மருத்துவத்தை கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு சேர்க்கணுங்கிறது தான். இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ உங்களுக்கு எல்லா வீடியோக்களும் தொடர்ச்சியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பட்டான்னு பார்த்தா, சர்க்கரை நோயை ஒரு கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு ஏதாவது வீட்டு ரெமடிஸ், ஹோம் ரெமடிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு நோயையும் கட்டுப்படுத்தக்கூடாது, சரி பண்ணணும். கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ஆபத்தான ஒரு விஷயம். அது ஆங்கில மருத்துவத்தில் மட்டும்தான் எப்பயுமே எல்லா நோய்க்குமே நோயை கண்ட்ரோல் பண்ணுறோம், நோயை கண்ட்ரோல் பண்ணுறோம்பாங்க. அது செய்யக்கூடாது, நோயை சரி பண்ணணும். ஆனாலும் சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் உடனடியாக டக்குன்னு சரி பண்ணுறதை விட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சரி பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது ஹோம் ரெமடிஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக நம்ம இயற்கை மருத்துவ அந்த ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணதில் அது நல்ல ரெமடிஸ் நல்லா இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுனால இப்போ அதை உங்களுக்கு தகவல் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். அதாவது ஒரு கால் கிலோ வெந்தயம் எடுத்துக்கணும், ஒரு கால் கிலோ கொத்தமல்லி எடுத்துக்கணும். கால் கிலோ வெந்தயம், வெந்தயம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ஃபெனுக்ரீக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கொத்தமல்லி, கொத்தமல்லினா குண்டு மல்லி, உருண்டையாக இருக்கும், கொரியாண்டர் சீட்ஸுன்னு சொல்லுவாங்க. கொரியாண்டர் சீடையும் அந்த ஃபெனுக்ரிக் அந்த வெந்தயத்தையும் காய் காக்கையில் எடுத்துக்கணும். ரெண்டையும் நல்லா காய வச்சு எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்துக்கணும், ஒரு பொன்னரமாக வறுத்துக்கணும் ரெண்டையுமே. எண்ணெய் கண்ண தண்ணின்னு எதுவும் பற்றக்கூடாது, நல்லா சூரியனில் காய வச்சு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்துக்கணும். வறுத்து பவுடர் பண்ணி அரைச்சி டப்பாவில் வச்சுக்கணும். அரைச்சி வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம்னாக்க, இப்போ இன்றைக்கி அரைச்சி வச்சுட்டோம் நாளையிலும் சேர்ப்பு போகிறோம்னா என்ன பண்ணோம்னா, சாப்பிட்றதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்கிற ஒரு லிக்விடை குடிக்கணும், இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முடியாது குடிக்கணும். குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலர் சாப்பாடு சாப்பிட்ணும். அது எப்படின்னு பார்ப்போம். நீங்கள் அரைச்சி வச்ச இந்த பவுடர் இருக்கு இல்லையா, வெந்தயமும் கொத்தமல்லி பவுடரும், அதை ஒரு ஸ்பூனு இல்லை ஒன்றரை ஸ்பூனு எடுத்து ரெண்டு டம்ளர் ரெண்டு கிளாஸ் தண்ணியில் போட்டு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அதை ஒரு கிளாஸ் ஆகிற வரைக்கும் சுண்டை வைக்கணும். சுண்டை வச்சு அது ஒரு இளம் சூடாக இருக்கும்போது குடிச்சிடணும். குடித்து ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் கழித்து, ஒரு மணி நேரம் கழிச்சு ட்ரை பண்ணலாம். இல்லை சில பேருக்கு செட் ஆகலை உடனே சாப்பிட முடியாதுன்னா அப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு நீங்கள் ரெகுலராக சாப்பிட்லாம் எந்த உணவும். இது வந்து நீங்கள் ரெகுலராக மூணு வேளையும் செய்யணும், காலை மாலை இரவு மூணு வேளையும் நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும்னா, வெந்தயம் குண்டு கொத்தமல்லி காக்கா கிலோ ரெண்டையும் காய வச்சு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை ஒரு டம்ளராக வந்து குறைக்கணும், சுண்டை வைக்கணும் அந்த தண்ணியை. அதை இளசூடாக குடிக்கணும், ஒரு மணி நேரம் இல்லைனா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிடணும். அது மாதிரி செய்யும்போது அது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற எந்த ஒரு உணவாக இருந்தாலும், ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்கள் சாப்பிட்ற எந்த உணவாக இருந்தாலும் அதில் இருக்கிற நல்ல சர்க்கரை அனைத்தையுமே நம்ம உடம்பு உள்ளே எடுத்துக்கும், கெட்ட சர்க்கரையாக இருந்தால் வெளியில் தள்ளிடும். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, எப்போயுமே நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நல்ல பொருள், அதுவும் முக்கியமான பொருளாக இருந்தால் கண்டிப்பாக வெளியில் தள்ளாது. இந்த அலோபதி மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடம்புல சர்க்கரை இருக்குது, சர்க்கரை இருக்குதுன்னு டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க பாருங்கள். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கெட்ட சர்க்கரை பற்றி மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க, உடம்புல நல்ல சர்க்கரை இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த நான் சொல்கிற இந்த லிக்விடை நீங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உடம்பு கண்டிப்பாக நல்ல சர்க்கரையை வந்து எடுத்துக்கும். அந்த சர்க்கரை எடுத்து குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜன் அப்படின்ற வேறு ஒரு ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி உடம்புக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கும். உங்கள் உடம்புக்கு எப்போல்லாம் நல்ல சர்க்கரை தேவைப்படுதோ அந்த சர்க்கரை தேவைப்படும் போது அது உடம்புக்கு சப்ளை பண்ணும். எந்த ஒரு உடம்பில் வந்து சர்க்கரை வந்து கிளைக்கோஜன் வந்து சேவிங் இல்லையோ அந்த உடம்பு ஆரோக்கியமான உடம்பு கிடையாது. இந்த அலோபதியை பொறுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு எக்ஸஸாக இருக்க சர்க்கரைலாம் கெட்ட சர்க்கரை கெட்ட சர்க்கரைமாங்க, அப்படி கிடையாது. நல்ல சர்க்கரையை கண்டிப்பாக இந்த உடம்பு டயக்னைஸ் பண்ணி எடுத்து உள்ளே வச்சுக்கும். நீங்கள் அதனால் நான் சொல்கிற இந்த ஹோம் ரெமடிஸை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா பயனளிக்கும். இது நம்ம இயற்கை மருத்துவ மக்கள் மருத்துவத்துடைய அந்த இயற்கை மருத்துவ ஆராய்ச்சி மையத்தில் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி இது நிறைய பேர் கொடுத்து பார்த்து நம்ம ட்ரை பண்ணோம், நல்ல ரிசல்ட் இருக்குது. இன்னொன்று, இது மிகப்பெரிய செலவு கிடையாது, ஹோம் ரெமடிஸ் தான், ஆனால் ட்ரை பண்ணுங்கள். இருந்தாலும் இந்த வீடியோலையும் சொல்கிறேன், உங்கள் ஊரில் இருக்கிற இயற்கை மருத்துவரோ இல்லைனாக்க மாற்று மருத்துவர்களோ துணை கொண்டு நீங்கள் உங்கள் சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு இந்த ரெமடிஸ்லாம் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சர்க்கரை நோய்ங்கிறது இன்றைக்கி காலகட்டங்களில் ரொம்ப நம்மளை பயமுறுத்துகிற ஒரு நோயாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது நோயே கிடையாதுமே, ஆனால் அந்த நோய் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயந்தான். அதனால் அதை சரி பண்ணுறதுக்கு என்னுடைய இந்த மாதிரி ரெமடிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற என்னுடைய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.